நம்ம தளபதி விஜய் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாயிருக்க படம் தான் லியோ. லியோ வருகிறா அக்டோபர் 19 ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் ஒரு பக்கம் ரசிகர் மத்தியில அதிகமாகவே ஆகிட்டு இருக்கு. அதே வேளையில் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நடத்த படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரி, அதுக்கப்புறம் மதுரை, சென்னை அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளியாக தான் திரும்பவும் இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சை சென்னையில் நேரு ஸ்டேடியத்தில் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க. அதே வேளையில் தளபதி விஜய் அவருடைய இந்த லியோ படத்துக்கான இன்டர்வல் பார்த்து அப்படின்னா 8 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 நிமிஷமும் ரசிகர்களை சீட்டோட அந்த எஜ்ஜில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற அளவுக்கு இன்டர்வல் சீன் இருக்கும் அப்படின்ற தகவலும், கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸவே 25 நிமிஷம் எடுத்திருக்காங்களாம். 25 நிமிஷமும் ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்றதும் சில தகவல் மூலமாக கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே படத்துடைய ப்ரொடியூசர் பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதற்கிடையில் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்டன்ட் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான மேலும் சில தகவல்களை சொல்லியிருக்காரு. அதாவது அர்ஜுன் தாஸ், ஆண்டனி தாஸ், அதுக்கப்புறம் லியோ தாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்றத படம் பார்த்தா தான் தெரியும். அர்ஜுன் தாஸ், லியோ, ஆண்டனி தாஸ் இவங்க மூணு பேருமே அந்த ஸ்கிரீனில் வர அந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்பம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த சீனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த சீன் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னாங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதுக்கு எல்லையே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ரொம்ப ரொம்ப எகிர வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வெளிவரும்போது கூட ஸோ இந்த படம் எந்த மாதிரி இருக்க போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக உண்டாக்கிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு படமாக லியோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது நிறைவேறணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் அக்டோபர் 19 காத்துட்ருக்கு. கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துக்கான அடுத்தடுத்த கட்ட அப்டேட்ஸும் தொடர்ச்சியாக வெளியாக காத்துட்ருக்கான். வருகிற செப்டம்பர் மாதம் 1st weekலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அப்டேட்ஸ் ஆரம்பமாகும் அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.